தர்பார் படத்துல சசிகலா அந்த கதையில சசிகலான்ற பெயரே வரல சார் ஜெய் ஆனந்த் அவர்கள் நீட் ராயல் டீன்ற இந்த படத்துல வந்து ரஜினியை நம்பி படம் எடுக்கல முருகாசு சசிகலாவை நம்பி படம் எடுத்திருக்காரு அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் யாரார் இருந்தாலும் நடிகர்கள் மக்களோட மக்களா பயணிச்சு மக்களுக்கு நல்லதை செஞ்சு கொஞ்ச நாள் மக்களோட பயணிச்ச படம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அரசியல் போர் ஆசைப்படும் சின்னமாவோ புரட்சித்தலைவி அம்மாவோ உயிரோடு இருந்து சின்னம்மா வெளியில் இருந்தாலும் ரஜினிகாந்த் இப்படியெல்லாம் வந்து படங்கள்லாம் நடிக்க மாட்டார் சின்னம்மாவும் சிறையில் இருக்கிறாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அதனால் குளிர் விட்டு போய் இது மாதிரி தைரியமாக அவர் விமர்சனம் பண்ணுறாரு தைப்பொங்கல் நெருங்கிருச்சு ஏதாவது ஒரு சர்ச்சை வேணும் அந்த சர்ச்சைக்கு யாரு தியாகத்தலைவி சின்னம்மா பேர சொன்னா மட்டும்தான் இந்த படம் ஓடும் திட்டமிட்டு சசிகலாவை கொண்டு வந்தாங்க திட்டமிட்டு தமிழக சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறாரு ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் இந்த ரெண்டு பேருக்குமே கதையும் கிடையாது கதையே கிடைக்காம எங்க சின்னம்மா பேரை சொல்லி மீண்டும் பரப்புறாங்கன்னா இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சின்னம்மா வச்சு விமர்சனம் பண்ணி அந்த படத்தை ஓட்டணுமா அவங்களுக்கு ரெண்டு இடத்துல பேசுறாங்க இந்த ரெண்டு இடத்துல பேசுது இப்ப தமிழகம் உள்ள பேசப்பட்டு இருக்கு சினிமாவை விருப்பம் இல்லாதவங்க கூட போய் பாக்கணும்னு போறான் அப்படி ஒரு விளம்பரத்தை நீங்க சின்னமா பேர சொல்லிதான் நீங்க கொண்டு வரணுமா அப்ப ரஜினிக்கும் அந்த டைரக்டருக்கும் தகுதி இல்லையான்னு கேக்குறேன் தகுதியே கிடையாதா

இப்ப என்ன குளிர் விட்டு போச்சு சின்னம்மா சிறையில் இருக்கிறாங்க அணி மூணா பிரிஞ்சு கிடக்கு கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்றாங்க இந்த இதே இந்த இங்க தான் கூத்தாடி அந்த வார்த்தை இல்லங்க கூத்தாடி தானங்க வந்து வெல் தாட் அவுட் பிரச்சனையை வந்து விலக்கி சொல்றது விரோதி கூப்ரி வன்முறை திட்டமிட்டு நடக்கும் ஐசேக் கட்ட வெளிப்படையாகவே தெரியல இதை அந்த நாங்க ரொம்ப கெட்டவங்க பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அண்ணா திராவிடர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு தேனிகர்ணன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கனிடம் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு தேனிகர்ணன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தர்பார் படத்தில் சசிகலா உங்களுடைய சின்னம்மா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க நேற்றிலிருந்து அந்த படத்துல அவங்களுடைய பதிவுகள் அவங்க பெயர் குறிப்பிடாமல் வந்த சில இத காட்சிகளை வந்து நீங்கள் மையப்பொருளை எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க கடுமையான ஒருமையில் வார்த்தைகள் முருகதாசை விமர்சிக்கிறீங்க ரஜினிகாந்த விமர்சிக்கிறீங்க அந்த கதைகள் சசிகலான்ற பெயரே வரல சார் அப்புறம் எப்படி நீங்க வந்து இத வந்து ஒருமையில விமர்சிக்கிறது எழுதுறது ஒருபடி மேலே போய் உங்களுடைய ஜெய் ஆனந்த் அவர்கள் அவர் கூட விமர்சனம் பண்ணிருக்காரு வி நீட் ராயல்டின்றாரு ராயல்டி கேக்குறாரு இந்த படத்துல வந்து ரஜினியை நம்பி படம் எடுக்கல முருகதாசு சசிகலா அவ நம்பி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு எழுதுறாரு ஜெயானந்த் அவர்கள் இல்ல அவர் சொன்ன கருத்து முற்றிலும் உண்மை அந்த அந்த கதையில அந்த படத்துல எந்த ஒரு கதை அம்சமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த படத்தை எப்படியாவது நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழின்ற போது அவங்க ரெண்டு பேரும் தீர்மானம் போடுறாங்க சின்னம்மாவை டச் பண்ணுவோம் அப்படின்னு புரியுதுங்களா சம்மந்த் அதை சொல்லலாம் இல்லையே சசிகலா பேர் இருக்கா சொல்ல வரேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தனியார் தொலைக்காட்சி அதிமுகவுக்கும் சின்னம்மாவுக்கும் எதிராக செயல்படக்கூடிய தனியார் தொலைக்காட்சி ஒரு சில தொலைக்காட்சிகள் திட்டமிட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவங்க ஷாப்பிங் போனாங்க மைசூருக்கு போனாங்க பெங்களூர் சிட்டிக்கு போனாங்க அன்றாட அவங்க காரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புனாங்க ஒரு வருஷமே ஆயிடுச்சது அதுதான் சில மாதங்கள்னு அவ்வளோதானே இப்பதானே ஒரு பிறந்திருக்கு இந்த வருஷம் அந்த போன ஆண்டுகள் அப்ப அதை பரப்புறம் போது நாங்களும் மறுத்து பார்த்தா லாஸ்ட்ல அந்த சிறைத்துறையை முழுக்க மறுத்துருச்சு இல்லை இது தவறுன்னு விசாரிச்ச அந்த விஷயத்தை ரைடு போய் விசாரிச்ச ரூபா அந்த அதிகாரி ரூபா ஐஎஸ் ரூபா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க வெளியில எல்லாம் போகலங்க அதெல்லாம் முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல வெளியில எல்லாம் போகல பொய்னு சொல்ல வெளியில போனாங்கன்ற ஆதாரம் எங்கிட்ட இல்ல ஆனா விசாரணை நாங்க ஒரு விஷயம் உள்ள அவங்க சொல்றது சொல்றது அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம தானே அது செல்லுபடியாகல சார் மறுபடியும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்ப உள்ள அதை செய்யறாங்க அவங்க மெத்த போட்டு படுத்திருக்கிறாங்க சிவில் ட்ரெஸ் போடுறாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட பெசிலிட்டி உங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னது பூராமே பொய் இப்ப வெளியே போவதுக்கு எந்த ஆதாரத்தை அவங்க தரட்டம் அது உள்ள பஸ்ட் அவங்க சொன்னதுக்கே ஆதாரம் இல்லன்ற போது இவங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கு என்ன ஆதாரம் எதுவுமே கிடையாது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஒரு தனியா சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தா வீடியோ காட்டிட்டாங்க சசிகலா அவர்கள் ஒரு பேக்கோட நடமாடுற காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய தங்குற பிளாக்னு துண்டா இருக்கு சரி அவங்க மருந்து மாத்திர வாங்கினோம்னா உள்ளேயே மருத்துவமனை சிறைத்துறை மருத்துவமனை இருக்கு அதே மாதிரி சொந்த பந்தங்கள் சந்திக்க வர்றாங்கன்னா அதுக்கு தனியார இருக்கு கேட்ட ஒட்டி தான் இருக்கணும் எந்த ஒரு சிறிச்சாலும் கேட்டு மெயின் கேட்ட ஒட்டி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்ற போது அவங்க பிளாக்லிருந்து வரும்போது ரெண்டு மெயின் கேட்டு உள்ளே வச்சிருப்பாங்க சின்ன சின்ன கேட் வச்சிருப்பாங்க அங்கங்கே வந்து சிசிடிவி ஃபுட்டே கேமராவில் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க பைய எடுத்துகிட்டு போகிறது கேண்டீனில் பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறாங்க உள்ளே கேண்டீன் இருக்குது சோப்பு எண்ணெய் என்ன தீமண்டங்களோ உள்ள தர்றாங்க சிறைத்துறையே வந்து அதை அந்த கேண்டீன் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அதுக்கு தான் போயிட்டு வந்துருக்கிறாங்க வேறு வெளியிலாம் போயிட்டு வர வாய்ப்புலாம் இல்லை அது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பரப்புனாங்க ஒரு வருஷம் அதாவது பேப்பர்லயும் வார இதழ்களையும் யூடியூப்லயும் சேனல்லையும் போயிட்டு இருந்துச்சு பாவம் செய்யாத குற்றத்துக்கு அவங்க வந்து சிறைதண்ட அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் அவங்க பேர வெளியில் இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க அதுக்கு ஏகப்பட்ட கண்டனங்களை நாங்கள் தெரிவித்தோம் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து நல்ல நடிகர் அவரை நான் குறை சொல்கிறேன்னா இப்போ தொ இப்போ சமீப காலமாக தான் அவருடைய ந அவருடைய நடிப்பு அவருடைய க அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கதை அம்சங்களை பார்க்கறம்போது அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் நடிகர்கள் மக்களோடு மக்களை பயணித்து மக்களுக்கு நல்லதை செஞ்சு கொஞ்ச நாள் மக்களோடு பயணிச்ச பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு ஒரு ஆசைப்படணும் நீங்கள் சினிமா படத்திலே வந்து நாங்கள் சமூக நீதி போராளி மாதிரி காமிச்சுக்கிறது ஒரு ஜாதியை காமிக்கிறது ரெண்டு படம் மூணு படம் ஜாதியை காமிச்சே வராரு அவர் நான் சமூக சமூக நீதி போராளி மாதிரி காமிக்கிற வராரு இப்போ அது செல்லுபடி ஆகலை இப்போ என்ன செய்வோம் ஆஹா வேறு யாரும் இல்லை சிறையில் இருக்கிறாங்க வெளியில் இருந்தால் வெளியே சின்னம்மாவோ புரட்சித்தருவி அம்மாவோ இப்போ உயிரோடு இருந்து சின்னம்மா வெளியில் இருந்தாலும் ரஜினிகாந்த் இப்படியெல்லாம் வந்து படங்கள்லாம் நடிக்க மாட்டார் அவர் தெரியும் எப்படி இருந்தார் அந்த போயஸ் கார்டன் போகிற சந்தில் எந்த மாதிரி எப்போ போகிறாரு எப்போ வாராருன்னு கூட தெரியாது அவர் அந்தளவுக்கு அமைதியாக இறந்தவர் இன்றைக்கி சி சின்னம்மாவும் சிறையில் இருக்கிறாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அதனால் குளிர் விட்டு போய் இது மாதிரி தைரியமா அவர் விமர்சனம் பண்றாரு இல்ல கதை களம் இயக்குனர் முருகதாஸ் ரஜினி கிரி ஒரு விஷயம் ரஜினி நான் ஒண்ணு சொல்றேன் மாதேசர்களே கொஞ்சம் என்ன பேச இல்ல 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 ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே கதையை சைஸா தான் பார்ப்பாங்க அந்த கதையை பார்த்துட்டு இவங்க டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கமலோ அல்லது ரஜினியோ மிகப்பெரிய நடிகர்கள் அவங்க எல்லாம் டைரக்டர் ஒரு பேருக்கு தான் டைரக்டர்

இத்தனை பேர் போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த நம்மளுக்கு வசூல் சாதனம் வந்துடும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ரெண்டு வசனங்களை உள்ள விட்டுருக்காங்க திட்டமிட்டு சசிகலாவை கொண்டு வந்தாங்க திட்டமிட்டு திட்டமிட்டு பேர் குறிப்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு பேர் சாரி முழுக்க முழுக்க ஒரு வருஷமா விமர்சனம் பண்றாங்க சிறைத்துறை ஒரு காவல் ஆணையரா வராரு திரு ரஜினிகாந்த் நானும் இன்னும் படத்தை பார்க்கல சொன்ன கதையை வச்சு நான் சொல்றேன் அதுதான் சொல்ல காவல் ஆணையர்ல இருக்காங்க படம் பார்த்துட்டேன் படம் படம் பார்த்துட்டேன் அந்த படத்துல வந்து வேறொரு கதையை சொல்லும்போது ஒரு ஆள் சொல்றாரு பக்கத்துல உள்ள சொல்றாரு சவுத் இந்தியாவுல கூட சிறையில இருக்கக்கூடிய சிறைவாசி வெளியில ஷாப்பிங் போறாங்களா சினிமா போறாங்களா அப்படின்ற போது இவர் சொல்றாரு பணம் இருந்தா எதுவும் செய்வாங்க அவங்க அப்படின்னு ரஜினி சொல்றாரு

திமுக ஆட்சி இன்று நல்லபடியா போய்கொண்டு இருக்கின்றார் அதுக்கு காரணம் சின்னம்மா தான் எந்த மாதிரி அவங்க வந்து இந்த எம்எல்ஏக்களை பாதுகாத்து அமைச்சர்களையும் பாதுகாத்து வச்சுட்டு தவ வாழ்வு வாழ்ற மாதிரி சிறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க விமர்சனம் ஜெயக்குமார் பண்றாருன்னா மனச்சாட்சி இருக்கான்னு தெரியல அவருக்கு மனச்சாட்சியெல்லாம் என்ன நினைக்கிற அடவு வச்சுட்டாங்களா மனசுல இருக்கிற அட வச்சிட்டாங்களா சின்னமா பேசுறதுக்கு சின்னமா வெளியில இருந்தா கூட பேசலாங்க உண்மையிலே வந்து ஒரு செய்யாத ஒரு வழக்கு அரசியல் கால்பூணி காரணமா அவங்க வந்து சிறையில் தள்ளிட்டாங்க அம்மா மிகப்பெரிய ஆளுமை இறந்துருச்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமை சிறகு போயிடுச்சு அவங்க பாவம் சிவன் ஜெயில ஒரு சிறையில் இருக்கிறாங்க அத வந்து ஒரு ஊடக நண்பர் கேட்கறான்னு அத பத்தி என்ன கருத்து சொல்ல விரும்பல போயிருக்கலாம் உங்களுக்கு சின்னமாவே பிடிக்கல இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்க தீர்மானிக்கிறீங்க ஏங்க அவரு ஏங்க சின்னம்மாவ பேசுறாரு சின்னமாவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க விடுங்க சின்னமா பத்தி பேசுற போது அதை வந்து அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் சின்னமா தாக்குறது வந்து அவருக்கு மனச்சாட்சி இருக்கான்னு தெரியல நான் சரி ஏன்னா அவர் மனச்சாட்சி உள்ள மனசு வந்து ஒருமையில எதுக்கு பேசுறீங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க நீங்க ரொம்ப கடுமையான திரு ஜெயானந்த் எழுதியிருக்காரு அதுலயே சில வார்த்தைகள் ஒருமையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஒருமையிலே கிடையாது ஒரு விஷயம் ஆமா ஏங்க உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் தமிழக சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறாரு ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் இந்த ரெண்டு பேருக்குமே கதையும் கிடையாது கதையே கிடைக்காம எங்க சின்னம்மா பேரை சொல்லி சின்னம்மா சின்னம்மா ஒரு பொய்யா ஒரு தகவலை பரப்புறாங்க அந்த தகவலை மீட்டும் பரப்புறாங்கன்னா இது யாருனால செய்யறதாங்க இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சின்னம்மா வச்சுதான் விமர்சனம் பண்ணி இந்த படத்தை ஓட்டணுமா அவங்களுக்கு சார் போதை பொருட்களை மையப்படுத்தி இந்த படத்தின் கதை வருதுன்னு சொல்றாங்க போதை பொருளை மையப்படுத்தி வருது அப்படின்னா அந்த கதை அந்த அம்சத்துல போயிடணும் சரி எதுக்கு இது இந்த ரெண்டு மூணு ரெண்டு இடத்துல பேசுறாங்க இந்த ரெண்டு இடத்துல பேசுறது இப்ப தமிழகம் உள்ள பேசப்பட்டு இருக்கு நல்ல ஒண்ணு அப்ப ஒரு பொதுவான மக்கள் என்ன செய்யற இந்த படத்துல என்னதான் நடக்குது பாப்பம் பண்ணிட்டு போறான் சினிமா விருப்பம் இல்லாதவங்க கூட போய் பாக்கணும்னு போறான் அப்படி ஒரு விளம்பரத்தை எங்க சின்னமா பேர சொல்லிதான் நீங்க கொண்டு வரணுமா அப்ப ரஜினிக்கும் இந்த டைரக்டருக்கும் தகுதி இல்லையான்னு கேட்கிறேன் தகுதியே கிடையாதா சீன் முடிஞ்சு போச்சு ரஜினிக்கு சீன் முடிஞ்சு ஆனா வயசாகி போச்சு அப்பா இடத்துல நடிக்கிற போய் ஹீரோ பாக்கலாமா இப்ப அதை மக்கள் விரும்பல அதனால ஒரு விமர்சனம் தேவைப்படுது ரஜினி படத்துக்கு இப்ப வர்றதுக்குள்ள விமர்சனம் தேவைப்படுது அல்லது ஜாதி தேவைப்படுது இல்லாத மதம் தேவைப்படுது ஏன்னா அவருடைய இளமை பருவம் முடிஞ்சு போச்சுங்க என்ன சார் சமூக நீதி சூறையாடலுக்கு வந்த படம் இது சமூக நீதி எல்லாம் உறுப்பெற்று அடுத்த கட்ட தலைவராக சமூக நீதிக்காக பாடுபடுற ஒரு தலைவரா ரஜினி அடிச்சு ஒட்டியிருந்தாங்க ரஜினிக்கு ஐம்பட்டு பேர் வந்து ஆதரவு இருக்க நினைச்சிடக்கூடாது சார் இப்போ சொல்ற ரஜினி அவர்கள் தமிழக அரசியல் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை அவருக்கு அந்த அருகதை கிடையாது சரி நல்ல நடிகர் எனக்கு பிடிச்ச நடிகர் தான் சமீப காலமா தான் எனக்கு பிடிக்கல சமீப காலமா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் நான் அருமையா இருக்கும் நல்ல கதை அம்சம் இருக்கும் இப்ப உள்ள படங்கள்ல கதையும் கிடையாது கடந்த காலங்கள்ல அவருடைய சர்க்கார் படத்துல கூட முருகதாஸ் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சாரு அதுக்கு பிறகு மன்னிப்பு கூட அவர் கேட்க மாட்டேன்னு எல்லாம் சொன்னாரு மன்னிப்பு காட்சிகள் எல்லாம் நடந்தது இல்ல மன்னிப்பு இப்ப நீங்க என்னன்றீங்க கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் தெரியுதா ஒண்ணு இந்த இந்த ரெண்டு வசனத்தை நீக்கிறனும்

அதுல ஏதாவது தவறு நடந்துட்டா இது அவங்க அவுங்க கிடையாது இது அவுங்க கிடையாது நாங்க பேரு ஜெயலலிதா ஒண்ணு குறிப்பிட்டமா அப்படின்னு கேட்குறதா நீங்க அது அர்த்தம் பண்றா இல்ல அது படம் அம்மா ஜெயலலிதாவை பத்தி வந்தது அது வந்தது அதுலயும் கூட அந்த அம்மா பேர் குறிப்பிடல சரி வேற வேற பேர் அதுல உள்ள நடிகர்கள் எல்லாமே அம்மா கேரக்டர் வர்றவங்களுக்கு ஜெயலலிதா கேளுமே சசிகலாவை பத்தி இல்லங்க அதே காலம் பத்தி அதே இல்லாததுனாலதான் கதையே இல்லாதனால சின்னம்மாவோடைய அந்த பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்க அதுல கதையில் எந்த ஒரு அம்சமும் இல்ல படம் தைப்புங்களுக்கு ஓடாது யாரும் பார்க்க மாட்டான் வயசாயி போன ஒரு நடிகர்

அதெல்லாம் தடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் இப்படியெல்லாம் விற்கிறாங்க ஆமா நான் என்ன சொல்ல வரேன் இந்த படம் ரஜினிகாந்த் என்ன மாதிரி படம் எடுத்தாலும் எடுத்துட்டு போங்க அதை பத்தி நாங்க கேட்கல அதாவது அவரோட உரிமை படம் எடுத்துட்டு போய் தாக்குதல் நேரடியா சசிகலாவை பண்ணணும்னு அவர் நினைச்சிருந்தா அத டைரக்டா அவர் சசிகலான்னு பெயர் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம் அந்த தப்பு இருக்கா இல்லன்னா இல்ல இல்ல ஒரு விஷயம் ஒரு ஆண் என்ன சொல்ல போன வருஷம் போன வருஷம் வந்து மீடியா இந்த தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கதையே கிடைக்கல கட்டுக்கதை எதுவுமே கிடைக்கல சின்னமா மேல ஒரு கட்டுக்கதையை வச்சு ரூபா என்ற ஒரு ஐபிஎஸ் அவங்க முழுக்கவும் சொல்லல அவங்கள பெருசா கொண்டு வந்து சின்னம்மா வந்து அசிங்கப்படுத்தினாங்க அந்த அசிங்கப்படுத்துறது மறைஞ்சிருச்சு அந்த சிறைத்துறை இல்ல இது தவறான கருத்து அப்படி ஒன்று தவறு நடக்கல சின்னம்மா அவர்கள் முறைப்படி சிறை கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க

சசிகலா இப்போதைக்கு மூணு அணிக்கும் பொதுமையாக பொதுவான ஒரு ஆள் அவங்க வெளியே வந்தப்பிறந்தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அது வரைக்கும் எல்லாம் பதினஞ்ச அணிக்கும் பொதுவான ஆளுன்றீங்க அமைச்சர் ஜெயக்குமார் இப்படி பேசுறாரு ஒரு அம்மா திரு டிடிவி தினகரன் அவருடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியனை வச்சு இப்போ வந்து ஒரு வழக்கு போயிருக்காங்க இல்ல இல்ல சரிங்களா இல்ல ராஜா செந்தூர் பாண்டியன் கூட நேற்று என்ன வந்து அவர் ஒரு பிரஸ்ல பேசுறும் நான் பார்த்தேன் சின்னம்மாவுடைய தொண்டர்கள் விஸ்வாசிகள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி படத்துல இது மாதிரி பேச்சு வருது நீங்க ஃபோன் பண்ணி ஃபோன் இல்லை நான் பேசலங்க

நேரம் பார்க்கணும் எங்க சின்னமா வச்சு தாங்க நீங்க வாழ்ந்தீங்க சின்னமா வச்சு தான் உங்களை நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டீங்க நீங்களே பேச பேச மாட்டேன்ற போது ஜெயக்குமார் பேச மாட்டேன்றாரு ஏன் பேச மாட்டேன்றாரு ரஜினி கூட்டணி கூட ஒப்பாரு அவரு ஆமா கூட்டணி ஒப்பாருங்க சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவருக்கு வந்து கொள்கை கிடையாது யாருக்கு தினகரன் அவருக்கு கொள்கை கிடையாது ஆமா கொள்கை இருந்தா இருக்கிற இருக்கிற நிர்வாகிகள் வெளியில போவாங்களா கொள்கையற்ற போய் தான் நடந்திருக்கு அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி நடத்துறாரு விடுங்க நான் என்ன சொல்ல வரேன் ரஜினிகாந்த் அவர்களையும் முருகதாஸ் அவர்களைய பத்தி தான் நான் பேச வந்திருக்கிறேன் தினகரன் வேண்டாம் சின்னம்மாவை பத்தி அவர் பேச மாட்டாரு எங்க சின்னம்மாவை பத்தி பேசினாங்க ஜெயானந்த் அவங்க வந்து இப்ப பேசிருக்காங்க கண்டிப்பா இது தவறு தான் பேசிருக்காங்க அது மாதிரி நான் பேசுறேன் சின்னம்மாவுடைய ஒவ்வொரு தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர் தொண்டர்கள் எல்லாமே சின்னம்மா வந்து விரும்புறாங்க சின்னம்மாவை பத்தி பேசினா கண்டிப்பா இந்த படம் தென்மாவட்டம் ஓட விட மாட்டாங்க இது ரெண்டு நாள் நீக்கி ஆகும் ரெண்டு நாள் கண்டிப்பா நீக்கி ஆகணும் தென்மாவட்டம் படம் ஓட விட மாட்டாங்க ஓட விட மாட்டான் இந்த பாருங்க நாளைக்கு நியூஸ் பாருங்க நீங்க இந்த ரெண்டு வசனத்தை நீக்காட்டி ஓட விட மாட்டாங்க சின்னம்மாவோட தொண்டர்கள் விட மாட்டாங்க உறுதியை விட மாட்டாங்க ஏதோ மிரட்டல்

தப்பு செய்யாமல் ரெண்டு மூணு வருஷம் சிறையில் இருக்கு அதுதாங்க அரசியல் அரசியல் காற்புணர்ச்சி காரணமாக உள்ள போயிட்டாங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த கேஸுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க தனிப்பட்ட பார்வையில் ரஜினிகாந்துக்கும் இயக்குனர் முருகதாஸ்க்கும் சசிகலா மேல என்ன கோவம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அப்படி உங்களுடைய பார்வைப்படி இது இல்ல ரஜினிகாந்துக்கு ஒரு பயத்து போச்சு ஆமா பயத்து போச்சு சின்னம்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவும் இருக்கிற போது இது மாதிரி படம் எடுத்துருவாரா இது எடுத்துருவாரா இல்ல அம்மாவை பத்தியோ சின்னம்மாவை பத்தியோ இந்த ஆட்சியை பத்தியோ இந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப போறேன் சொல்ல முடியுமா அந்த தப்பு ரஜினிகாந்த் வந்திருக்காரு முன்னாடி எடுத்திருக்காரு சார் முருகாஸ் எடுத்திருக்காரு நான் என்ன அரசை

வெட்டியா போயிருவீங்க சூப்பர் ஸ்டார் சார் என்ன சூப்பர் ஸ்டாரு என்ன சூப்பர் ஸ்டாரு நாலு இயக்குனர்கள் நாலு தயாரிப்பாளர்கள் நாலு ரசிகர்கள் சொன்னனே அவர் சூப்பர் ஸ்டார் மத்திய அரசு சிகில் போட்டு குடுக்குதா சூப்பர் ஸ்டார் கடந்த இருபது இல்ல இல்ல ஒரு விஷயம் அரசியலுக்கு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எவ்வளவு தெரியும் இருபது வருஷமா காத்துட்டு வர வேண்டியது தானே யாரு வர வேண்டாம் சொல்றேன் எத்தனை பேர் வந்து அடையாளம் பண்ணாம உட்கார்ந்து இருக்காங்க மூணு மாசத்துல கட்சி ஆரம்பிக்கிறேன் அது அத அன்னைக்கு பாத்துக்க கட்சி ஆரம்பி முதல் கட்சி ஆரம்பிக்கிறது தைரியம் தில்லு வேணும் ரசிகர்கள் ஒரு பத்து பேர் பின்னாடி நின்னுக்கிட்டு கட்சியில வாங்க உங்களுக்கு ரொம்ப வாய்ஸ் இருக்குன்னு உசுபத்திட்டு இருக்காங்க அந்த இதுலதான் வந்து தொடர்ந்து படத்தை நடிச்சு கொஞ்சம் காசு சேர்க்கலாம்னு சேர்க்கிறாரு வெட்டியா போயிடுவார் தமிழக மக்கள் வந்து நடிகர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க ஒரு காலத்து ஏத்துக்கிற மாட்டாங்க மக்களோட மக்கள் பயணிச்சு மக்கள் என்ன கஷ்டப்பட்ட அந்த அந்த இடத்துல போய் நின்று நல்ல விஷயங்களை செஞ்சு வந்தா தான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க சார் படம் பார்த்துட்டு நடிப்பை பார்த்துட்டு நீ ஏமாற மாட்டாங்க எவ்வளவோ மக்கள் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு முடிச்சு அவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அவங்க நடிச்சாங்க அதே மாதிரி நடந்தாங்க எம்ஜிஆர் அப்படித்தான் அம்மாவும் அப்படித்தான்

படம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் ஒரு கதை அம்சம் வேணும் இப்போ ரொம்ப காலமா ரஜினிகாந்த் படத்துல போறாம கதையே கிடையாது எதாவது ஒண்ணு வச்சு எடுப்பாங்க ஒன்று ஜாதி மையமாக வச்சு எடுப்பாங்க இல்லாட்டி இது மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க எதாவது ஒண்ணு வச்சு கொண்டு வர கதையில ஒண்ணுமே கிடையாது படம் பார்த்து வெளியே வந்து எல்லாம் எதுக்கட வந்தோம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்திருப்பீங்க நீங்க எத்தனை யூடியூப்ல வந்து இல்லம் பார்த்தீங்கன்னா இல்ல பாத்தா வந்தேன் படம் பார்க்காம நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன் படம் பார்த்தா வந்தேன் உண்மை சொல்ல படையிலே படத்துல எந்த ஒரு கதை அம்சமே கிடையாது சார் உம் முருகதாஸ் ஒரு படத்துல ரொம்ப மோசமான படம் தான் அரசியல்ல ஒரு முக்கிய ஒரு பயணமா நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க அதே போல அதிகாரம் குள்ள ஒரு அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கீங்க குறைஞ்சபட்சம் நாகரிகம் வேணும் இல்ல சார் அது யாருக்கு எல்லாம் எழுதி யார் யாருக்கு நாகரீக வேணும் யார் எனக்கு நாகரீக வேணும் நான் நாகரிகமாக எழுதிருக்கேன் நாகரிகமாக எழுதிலையே ஒரு விஷயம் எங்க தியா தலைவி சின்னம்மாவே குறை சொன்னா குறை சொன்ன நபர்களை எந்த நாகரீகத்தோட மரியாதையோட நான் பேசணும்னு நாங்களா நினைக்கிறீங்க நாங்க தெய்வமா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் எங்களுக்கு தலைமை இந்த மூணு அடிக்குமே அவங்கதான் தலைமை நாளைக்கு அதிமுக ஒரு ஒற்றுமையா இருந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கணும்னா தியா தழுவி சின்னம்மா நினைச்சாதான் முடியும் சரி இல்லாட்டி இந்த மூணு அடி மூணு மூணு தங்கிய திருக்க போகுது தனித்தனியா தேர்தலை சந்திக்கத்தான் போகுது திமுகவுக்கு வழிபடத்தான் போதும் அது ஒரு பக்கம் கிடக்க அப்படி போட்டப்படக்கூடிய ஒரு தலைவியை தியாக தலைவியை உங்க வியாபாரத்துக்காக வேண்டி அவங்கள அசிங்கப்படுத்தி தான் உங்க படத்தை ஓட்டணும் பண வசூல் பண்ணணும்னு பார்த்தா விடுவோமா மரியாதை உங்களுக்கு வருமா மரியாதை நானாவது அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன் ஒவ்வொரு தொண்டர்களும் மோசமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களும் மக்கள் தானே அதனால நான் என்ன சொல்ல வரேன் தயவு செய்து இந்த ரெண்டு வசன காட்சி நீக்கி ஆகணும் நீக்காட்டி தவறு மிகப்பெரிய தவறு அது தேட்டர்ல ஓட விட மாட்டாங்க பேசலன்றீங்க ஆமா திரு ராஜா செந்தூர் பாண்டியன் டிடிவி சொல்லி வந்து வழக்கு போவல இல்ல நீதிமன்றத்துக்கு போலன்றீங்க அப்படின்னா திவாகரன் பேச வேண்டியது தானே கண்டிப்பா திவா இல்ல ஐயா எங்க ஐயா பேசுற காட்டுல எங்களோட தலைமை ஜெயானந்த் அவர் பேசுறாருங்க இது தவறுன்னு பேசிட்டு இருக்காருங்க சரி அப்படியாவது நீங்க பேசுங்க ராயல்ட்டின்றாரு பணம் கேட்கிறாரு படம் ஆமா அவரு காமெடியா தான் இருக்கிறாரு ஏன்னா சின்னமா பேர சொல்லி உங்க படத்தை ஓட்டணும்னா ராயல்ட்டி கொடுக்கூடாது நீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு கணக்கு தானே அந்த ராயல்ட்டி வாங்கி தான் புழைக்கணும் அவசியம் கிடையாது பரம்பரையா அவங்க பண்ணை பண்ணி புழைச்சவங்க ஐயா திவாகரன் குடும்பம் வந்து ஜெயானந்த குடும்பம் வந்து பரம்பரையா பண்ணை பண்ணி புழைச்சவங்க அது இப்ப வாங்குன சொத்து கிடையாது இல்ல அமைச்சராயோ இல்ல வேற மாதிரி சம்பாரிச்ச சொத்து கிடையாது பரம்பரை பணக்காரங்க அவங்க இதுல ராயல்ட்டி வாங்கிதான் சின்னமாவை காப்பாத்தணும் அவங்க புடைக்கிற அவசியமே கிடையாது சின்னமா பேர சொல்லி இந்த படத்தை ஓட்டணும்னு இருக்கா சந்தோஷம் அப்படின்னு அதுல வந்து ஒரு கமாண்ட் தான் பண்ணிருக்காரு அதுல புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு புரியும் ஏன்னா படத்துல எந்த ஒரு கதை அம்சமும் கிடையாது என்ன சொல்ல விரும்புறீங்க திரு முருகதாஸ்க்கு தயவு செய்து இந்த இது போன்ற படங்களை ஏன் எடுக்கிறீங்க நல்ல டைரக்டர் நீங்க நல்ல கதையை தேடுங்க வேற படங்கள் இருக்கிற கதையை பிட்டுப்பட்டா எடுத்து படம் எடுக்கிற மாதிரி தெரியுது முருகதாசுடைய படங்கள் ஒரு சில படங்கள் நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போ இந்த படமும் இதுக்கு முன்னாடி ஒரு படமும் சரியில்லாத படங்கள் தான் வருது உங்களுக்கு விமர்சனம் பண்ணால் அந்த படம் ஓடிடும் நம்ம இல்லை மக்கள் மத்தியில் கெட்ட வருவாங்க தயவு செஞ்சு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க அந்த கதையில நல்ல ஒரு நடிகரை போட்டு நடிங்க வயசாகி போயிருச்சு கம்மியா ரஜினிகாந்துக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அவரை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஹீரோ மாதிரி இருந்தால் மக்களில் விரும்ப மாட்டாங்க தயவு செஞ்சு இளைய தலைமுறை நிறைய இருக்காங்க திரைத்துறையில் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க முருதாஸ் அவர்கள் ஏன்னா எழுபத்தி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப முதிர்ந்து போயிட்டாரு மறுபடியும் மறுபடியும் அவரை வந்து ஒரு ஹீரோவா காமிக்கிறது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அவருக்கு அப்பா கொடுங்க கொடுங்க முதல்வர் ஆகுன்ற ஒரு தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க சார் அப்படியா ரஜினிகாந்த் இல்லங்க யாருக்கு சாதாரணமா நான் என்ன சொல்ல வரேன் சாதாரணமா இருக்கக்கூடிய நாலு பேரை வச்சிட்டு இருப்பான் சாதாரண ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன சங்க வச்சு தான் நாலு பேர் வச்சிருப்பேன் சரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்த நீங்க தான் சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் இருந்தவர் ஒரு பத்து இல்ல இல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிற ஆமா ஐநா சபை போட்டு கொடுத்து சூப்பர் ஸ்டார் நான் என்ன சொல்ல மக்களால் சொல்றது தான் அதே மாதிரி நான் என்ன சொல்ல ஒரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அங்கே நின்றுகிட்ட அவர் உசுப்பே தர்றாங்கன்னா அவங்க தான் வந்து எல்லா கிராமத்திலையும் போய் ஓட்டு போட வைக்க போறாங்களா மக்கள் மத்தியில் மனசுல வர ரஜினியோ கமலோ நான் சீமான் பாவம் வீதி வீதியா போய் போராடிட்டு இருக்காரு எலெக்ஷன் எந்த எல்லா தொகுதியிலும் போட்டிடுறாரு எந்த எலெக்ஷனையும் மிஸ் பண்ணது கிடையாது கத்தி குமிச்சுட்டு இருக்காரு ஏத்துக்கிறல மக்கள் புரியுதுங்களா அதனால இவங்கள எப்படி ஏத்துக்கிடுவாங்க இளைஞர் பட்டம் நிறைய வச்சிருக்கிறாரு அப்படி வச்சிருந்தும் கூட அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டேன்றாங்க கூடி பாக்குறாங்க ரசிக்கிறாங்க அவர் பேச்ச ரசிக்கிறாங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க இவங்களுக்கு எந்த ரீசன் ஓட்டு போட்டுருவாங்க இவங்களுக்கு அரசியலுக்கு ஆசைப்படலாமா தொழில பாருங்க எப்படி ரிட்டைமெண்ட் ஆயிடுச்சு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுங்க சுத்தி அடிங்க இங்க அரசியலாம் மூக்கம் தயவு செஞ்சு இனிமேல் இனிமேல் எந்த இருந்தாலும் சின்ன பத்தி விமர்சனம் பண்ணி எந்த படம் எடுத்தாலும் ஓட விட மாட்டோம் பெரும் பிரச்சனையா போய் இதுக்கு இப்ப வெளியான படம் தான் அந்த விமர்சனங்கள் தெரியுது சின்ன ஒரு பொய்யான கதையை விமர்சனம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஓட வந்திருக்காங்க அதனால இனிமேல் எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி சின்னமாவை பற்றி தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் அவங்க சிறையில் இருக்கிறாங்க ரொம்ப பாவம் அவளை பத்தி எடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு அவங்க அவங்க பேரை குறிப்பிட்டு யாருமே பண்ணக்கூடாது வந்து விடமாட்டோம் நாங்கள் யாருமே விட மாட்டோம் மிக்க நன்றி திரு தேனிக்க உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறீங்க இத சசிகலான் பெயர் குறிப்பிடாம தான் இருக்குது இதுவரையில பெயர் குறிப்பிடாம காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதுவே உங்களுக்கு கோபம் வந்திருக்குது எங்களுடைய சின்னமாவ தான் குறிப்பறாங்கன்னு சொல்றீங்க மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு மக்களே சொல்ல சொல்லுப்பாரங்க நன்றி எங்களுடைய அரங்குக்கு வந்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்